யோவ் டாடி சொல்றா. சாதனா உன்னை டின்னர் கூப்பிடுறா. என்ஜாய். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? யார் முடிப்பா? பண்ணு. I'm sure this is going to be a surprise for you. This is a surprise for me also. Ana idu eppadi ungakitta solradhenu theriyala. எப்படி சொல்கிறதுன்னு யோசித்து ரெடி பண்ணி வெய். அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசணும், நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ பே பண்ணாத. த டின்னர் சாங். ஏதாவது சொல்லணுமா? போலாமா? அப்பவே டவுட் ஆனண்டு, என்னடா அந்த ஆள் இருக்கும் போது மட்டும் என்ன பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆளு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, எல்லாமே தெரியுமா சுந்து பத்தி அப்படின்னு கேட்டாண்டு. அந்த ஆள் அப்பவே ஹிண்ட் கொடுத்துருக்கான், அது தெரியாம விரலாம் விட்டு ஆட்டினு மூஞ்சி முன்னாடி. லவ் ஃபெயிலியர் பத்தி பேசும்போது நீலாம் சிரிக்கலாமா? நான் எப்படி நேரம் உனக்கு தவசம் கொண்டாடி இருக்கணும். நீ மட்டும் என்ன விழுங்கா, நீயும் மொக்க தானே வாங்கின. எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அவரு, நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக திரும்ப நான் ஹேண்டில் பண்ணாரு. பாவம், ஹி ஹஸ் கான் த்ரூ ஸோ மச். ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், ஒழுங்காக எல்லாரும் போய் வேலையை பார்ப்போம். தே போத் டிசர்வ் டு பி டுகெதர். இது புதுசாக இருக்கு. என்னது? இல்லை, வழக்கமாக பொண்ணுங்கள்லாம் பிரித்து தான் விடுவாங்க, நீ புதுசாக சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறீ. ஏ, ஐம் சீரியஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், யாராச்சும் ஐடியா கொடுங்களேன். ஐடியாவா? ம், சந்தேகப்பட்ட அதனால சொல்றேன், வர சாட்டர்டே டீம் சொன்னாங்க. இனிமே தாண்டா சொல்லணும், ஒரு ரெசார்ட் புக் பண்ணணும், மணியும் சேர்ந்து எப்படியாவது வர வைக்கணும். நம்ம மட்டும் போனால் டவுட் வரும், அதனால அந்த இசிஸ்டீமையும் சேர்த்து கூப்பிடு. டே வினய், நீ என்ன பண்ண, இன்னொரு குரூப் ஆரம்பி, சாட்டர்டே டீம் அவுட்டிங் எல்லா பசங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணு. டேய் சரவணா, ஒருத்தன் ரிப்ளை பண்ணலடா, குரூப்பில் ஈ ஓடுது. ஓசி சோர்னு சொல்கிறா, சோத்துக்கு செத்தவனுங்க, கண்டிப்பாக வருவானுங்க. வரும்போது
இதெல்லாம் ஒரு ஐடியாவோட கேப்பா. ஐடியா யோசிக்க பக்கம் இல்லாம தான் நீ வந்து என்கிட்ட ஐடியா கேட்க. நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்ன பண்ற? சிந்து காலில் விழுந்து அவங்க சரி சரி ஏதாச்சும் செய்யுங்க. ஓகே 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 சூப்பர் 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 சூப்பர். டேய் அதெல்லாம் அப்பா பாத்துக்கறேன்டா, நீ கிளம்பு. இல்ல நானே பண்றேன். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம், நல்லா படிச்சீங்கனாலே டாடிக்கு போதும். பெரிய ஆளா என்னடா பண்ண போற? வேலை பார்க்க போறேன். வேலை தான் பார்க்க போறீங்க? என்ன வேலை பார்க்க போறீங்க? எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்க வைக்க போற அந்த வேலை. யாரா? பேசுடா, எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு இருக்க உன்ன. நான் செஞ்ச தப்புன்னு எனக்கு தெரியும், அதனால கிட்ட பேசாம இருந்துடாதுடா. அம்மாடா பேசுடா. புருஷன் பண்ணதை கூட மன்னிச்சிருவேன் கிழவி, ஆனா நீ பண்ண பாத்தியா ஒண்ணு. கழு தூக்குங்க, நல்லா தூக்குங்க. போட்ட ஜெட்டிய உள்பக்கமா திருப்பி அத துவைக்க கூட மாட்டான், அப்படியே போடுவான் உன் தம்பி. அவன் புள்ளை இப்ப எப்படி வளர்த்திருக்கான் பாரு. வாசல்ல நின்னு நாய் மாதிரி கத்துறேன், என்ன எதுன்னு எட்டியாவது பாத்தியா? சரி அதை விடு, இந்த 4 வருஷத்துல ஒரு ஃபோன் கால் ஆச்சு பண்ணிருப்பியா? இப்ப மட்டும் என்ன திடீர் பாசம்? உன் புள்ள கல்யாணத்துக்கு வேலை செய்ய ஆள் பார்த்தலையா? டேய் அப்படிலாம் பேசாதடா, உங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அந்த ஆள் ஒரு தலைமையில சத்தியம் வாங்கிட்டாரு, அப்புறம் அது மீறினா ஏதோ ஆயிடுமோ பயத்துல நானு. இருந்தாலும் உன்னையும் பேரணும் நினைக்காத நாள் இல்லை தெரியுமா? வா, எவ்வளோ ட்ராமா, கொஞ்சம் சொல்லி கூட நானும் பொழைச்சுப்பேன். சரி ஏய், அவரா வந்தாரா? நீங்க ஏதாவது தாஜா பண்ணி கூட்டு வந்தீங்க? அதான் தெரிய மாட்டேங்குதுரா, அண்ணனோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கலாம்னு சொன்னாரு, இத்தா சான்ஸ்னு நானும் ஓடி வந்துட்டேன். பர்ஃபார்மன்ஸ் சொன்னது போதும், பாக்குறார் போ. உண்மையிலே உனக்கு சமைக்க தெரியுமாடா? தனியா இரு, வாழ்க்கையே தெரியும். ஐ பூஸ்ட் ஏச்சி குழந்தைகிட்ட எருமை. சும்மா டேஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் எப்படா பொண்ணு கொடுக்குறானுங்க? அதுவா, கல்யாணம் பண்ணிட்டு பொருளை பெற்றுக்கிறேன்னா கொடுத்துட்டானுங்க. செல்லும் போயிட்டு வரேன். சரிம்மா வாங்க. டேய் வந்துடுறா. சரிடா. இந்தா. நோ நோ வேண்டா. நோ அங்கிள். நான் அங்கிள் இல்லப்பா, உங்க அப்பாவோட அப்பா. அப்போ தாத்தா? தாத்தா கரெக்ட். அப்போ தாத்தா கொடுத்தா வாங்கலாம்ல? குட். பெத்த அப்பா என்ன மதிக்கலங்கிற ஒரு கோபத்துல தான் இருந்தாலும், தோளுக்கு மேல வளர்ந்தவனி உன்னை நான் மதிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்ட மன்னிச்சுவா. என்னப்பா நீங்க போய் என் கிட்டலாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. கண்டிப்பா வந்தேன்.